தென்சென்னை மேற்கு மாவட்டத்தில் உள்ள வடபழனி கோடம்பாக்கம் வியாபாரிகள் சங்க உறுப்பினர் மாதா ஸ்டோர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் திரு ஏஎம் விக்ரமராஜா அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள். உடன் வடபழனி கோடம்பாக்கம் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், வடபழனி சைதாப்பேட்டை ரோடு சுற்றுவட்டார வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் திருவேற்காடு வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பெருமைமிகு தலைவர் திரு ஏஎம் விக்ரமராஜா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்களின் உத்தரவின்படி வணிக நல வாரிய சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை பதிவு செய்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது. இதுவரை உறுப்பினராக இணையாத வணிகர்கள் மிக எளிய முறையில் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து உறுப்பினராகலாம். வணிக நல வாரியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு குடும்ப நலத்திட்டம், மருத்துவ உதவி, குழந்தைகளுக்கான கல்வி உதவி, விளையாட்டுப் போட்டி ஊக்கத்தொகை, தீ விபத்திற்கான நஷ்ட ஈடு, நலிவுற்ற வணிகர்களுக்கு நிதியுதவி, சிறப்பான மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை என ஏழு வகையான நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. எனவே வணிக பெருமக்கள் இன்றே வணிக நல வாரியத்தில் இணைந்து தமிழக அரசின் மேற்கண்ட நலத்திட்ட உதவிகளையும் பெற்று பயன்பெற வேண்டும் என நாமக்கல் மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கேட்டுக் கொள்கிறது. புதிய உறுப்பினர் சேர்க்கையினை ஓடிபி மற்றும் இமெயில் முகவரியை பயன்படுத்தி தாங்களே நேரடியாக இணையதளம் வழியே மேற்கொள்ளலாம். இணையதள முகவரி www.tn.gov.in/tntwb. 500 ரூபாய்க்கான சேர்க்கை கட்டணத்தினை கீழ்காணும் வங்கிக் கணக்கில் செலுத்தவும். வங்கி பெயர் மற்றும் கிளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, PWD காம்ப்ளெக்ஸ், சேப்பாக். வங்கிக் கணக்கு பெயர் தமிழ்நாடு டிரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு. வங்கிக் கணக்கு எண் 1003316415770. IFSC குறியீடு SBIN 0006489. MICR குறியீடு 6000002036. தமிழ்நாடு வணிக நல வாரியத்தில் தாங்கள் இணைவதோடு தங்களுக்கு அருகில் உள்ள சிறு குறு வணிகர்களிடம் வணிக நல வாரியத்தில் இணைவதால் உண்டாகும் பயன்களை எடுத்துக் கூறி அவர்களையும் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க உதவிட வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற மாவட்ட பேரமைப்பு அல்லது அருகில் உள்ள வணிகவரித்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நாமக்கல் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் வெள்ளையன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் தானியங்கி மஞ்சப்பை விற்பனை இயந்திரம் விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளார். ஒருமுறை பயன்படுத்தி வீசியும் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் இதர பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதுடன் அவை மறுசுழற்சி செய்வதிலும் சிக்கல் உண்டாகிறது. இதையொட்டி பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக பாரம்பரிய துணிப்பை பயன்பாட்டை மக்களிடையே ஊக்குவிக்க மீண்டும் மஞ்சப்பை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை முதலமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னர் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி மற்றும் பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மஞ்சப்பை வழங்கும் தானியங்கி இயந்திரத்தை வைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான சோதனை முயற்சி விரைவில் குறிப்பிட்ட சில இடங்களில் தொடங்கப்பட உள்ளது. இந்த இயந்திரத்தை 10 ரூபாய் செலுத்தினால் தரமான துணியிலான மஞ்சப்பை அது கொடுக்கும். தானியங்கி இயந்திரம் என்பதால் அந்த இயந்திரம் அருகே பணியாளர் ஒருவரை நிறுத்த தேவையில்லை. சோதனை முயற்சிக்கு பின்னர் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற மஞ்சப்பை விற்பனை இயந்திரங்கள் பொது இடங்களில் வைக்கப்படும் என தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ மேலும் பிளாஸ்டிக் பை பயன்படுத்துவதை தவிர்த்து துணிப்பை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளாா்.